Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். எல்லாராலையும் விரும்பக்கூடிய ரொம்ப ரொம்ப சுலபமா வீட்டில் செய்யக்கூடிய முஸ்லீம் ஸ்டைல் பிரெட் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கல்யாண வீடுகளில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த ஹல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸ் பெரிய ஸ்லைஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்லைஸாக இருந்ததுன்னா 6 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஓரங்களும் வேணும்னா எடுத்துருங்க. ஒரு கடாயில் வந்து 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துறதுனால அந்த நெய் மணம் வந்து பிரெட்டில் நல்லா இறங்கும். அது நல்லா கலந்து எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது பொறிக்கிற கலர் தான் அந்த பிரெட் ஹல்வாவோட கலராக இருக்கும். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர் வரவே வராது. அப்போ வந்து உங்களுக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி கலராக பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப தான் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் வரும், நல்லா வந்து அந்த கலரும் நமக்கு கொடுக்கும். நம்ம இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஃபுல்லுமே அந்த பிரெட்டில் வந்து இறங்கி இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட இது பொறிக்கலாம். பட் அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ எல்லாம் பொறிச்சு நம்ம எடுத்து வச்சாச்சா இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்படி இந்த கைவிடாமல் கலரிக்கலாம். பாருங்க, சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகி தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சிருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அதை நல்லா அந்த தண்ணியில் முக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னையும் பின்னையும் திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் எல்லாத்தையுமே ஈவனாக வந்து சக்கரை கோட்டாகும். நம்ம இப்படி செஞ்சிட்ருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை பாகு ஃபுல்லாக அந்த பிரெட்டில் உறிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரிட்டுருக்கணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி எல்லாம் வந்து பிரெட்குள்ளே உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோடனே நல்லா வந்து பிரெட்டு வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் கைகளால் மெதுவாக அந்த கரண்டியை வச்சு உடச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து அது கரைஞ்சி அந்த பிரெட் ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு தேவையான துகள்களாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொறுமையாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பிரெட்டெல்லாம் சாகியாக அந்த பாலோடு மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் அமுலோட பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷுக்கான ரிச்னஸும் கொடுக்கும். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நார்மலான பால்கோவாவை கொஞ்சமாக பாலில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லேசி கேர்ள் ஹேக்கு. ஸோ தனியாக நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வந்து முந்திரியெல்லாம் வறுக்கிறதுக்கு பதிலாக இது நடுவில் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை பண்ணிவிடுங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரிகளை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணுங்கள். முந்திரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சு இதில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாயிலையும் வந்து முந்திரி உங்கள் வாயில் கடிப்படும். முந்திரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலர்லாம். சைடில் நீங்கள் ஹல்வாவும் தீஞ்சு போகாமல் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரைசின்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிளாக் ரைசின்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு ரைசின்ஸும் பொங்கி வர ஆரம்பித்த உடனே நம்ம பிரெட் ஹல்வாவையும் அந்த நம்ம நடுவில் சேர்த்து வச்சுருக்க கேஷஸ் அண்ட் ரைஸும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மரில் வச்சுருங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மரில் இருக்கணும்.
இதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன்னா நல்லா கலரி சிம்மன்லேயே வைங்க. அப்போ தான் வந்து இப்போ நம்ம பொரிச்செடுத்தது ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வரும். பிரெட் ஹல்வாங்கிறதுனால ரொம்ப நெய் வந்து வெளியில் வராது, பட் ஓரளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதே மாதிரி சிம்மர்லேயே வச்சு கலரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த நெய்யெல்லாம் வெளியில் நல்லா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா அதை ஒரு கலரு கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுட சுட சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வீட்டில் பிரியாணியோட அந்த கிரேவியோட கூடவே இந்த பிரெட் ஹல்வாவும் பண்ணிங்கன்னா செம அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.